ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சிங்கப்பூரில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போதுன்னா, இங்கே உள்ள லொக்கேஷனு, எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க லொக்கேஷனு, டைமிங்ஸ், எது வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க, சிலது பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். சூப்பர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஒண்டர்லேண்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்டன்ஸ் பை தி பே. இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை டாக்ஸி கார் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் க்யூவை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ரௌடு வந்து நம்மளுக்கு அவ்வளோவும் இருக்காது, நம்ம வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது 20th December வரைக்கும் எவ்வளோனா $11 அப்படின்னு போட்டிருக்காங்க. 25th அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $15 வந்து போட்டிருக்காங்க, 15 அவ்வளோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. இது வந்து ஜான்வரி வரைக்கும் இருக்குது. நீங்கள் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 6 PM 11 PM வரைக்கும் இருக்குது, ஈவினிங் டைம்ஸில். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, மெயினாக வந்து அந்த இலுமினேஷன் லைட்ஸு, நம்ம வந்து ரொம்ப அந்த ஹைபீட் மியூசிக்ஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன்ஸு, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களே அந்த இது மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊர் கடையெல்லாம் எப்படி இருக்கும், திருவிழா மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி மார்க்கெட்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து கடைவீதி மாதிரி போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து ஏசிங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃபுட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிஃப்ட்டு, சாண்டா சீக்ரெட் கிஃப்ட்ஸு, கிவ்அவேஸ் மாதிரி நிறைய இது வந்து ஷோலாம் வந்து பண்ணியிருந்தாங்க, லைட் ஷோ, ஃப்ளவர் ஷோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சர்ட் ரோல கனெக்ட் பண்ணுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஃப்ரீயாகவே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8:30, அது 7:30 8:50 வரைக்கும் ஒரு ஷோ, அப்புறம் வந்து 8 to 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த ஒரு 15 minutes வந்து அந்த ஸ்னோ வந்து நம்ம மேலே வந்து விழுது. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து திருவிழா கொண்டாடுவாங்களே அது மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக லைட் செட்டிங்கில் பக்காவாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்து மேஜிக் ஷோ, அந்த டான்ஸ் ஷோலாம் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாம் தேவையில்லாமல் செலவாகுது. உள்ள வந்துக்கு தேவையான எல்லா ஊரில் அந்த ராட்னாலாம் சுட்டோம்ல அது மாதிரி வந்து அதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டிலாம் வச்சுருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வியூ சிட்டி. இது எங்கே இருக்குன்னா ஹார்பர் ஃப்ரண்ட் அங்கே வந்து இருக்குது. எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் தான், மண்டே வந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. டியூஸ்டேலேருந்து சண்டேல ஃபஸ்ட்டு 7:30 ஒரு ஸ்னோஃபால் அந்த ஷோ மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து 8:30 ஒன்று போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்குன்னே தனியாக வெப்சைட் கூட இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்னோஃபால் லைட் ஷோஸ் அது சிங்கப்பூர் போட்டிங்கன்னா நிறையா ஷோஸ் வந்து நிறைய வெப்சைட் வந்து காட்டும், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாங்லின் மால். இது வந்து ஒரு மால்லே வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி அதே மாதிரி ஸ்னோஃபால் வந்து கொட்டுற மாதிரி நல்ல டெக்கரேஷன்ஸு, லைட்டிங்ஸு, ஸ்ட்ரீட்ஸ், ஃபுட்ஸு, கிஃப்ட்ஸு, கிவ்அவேஸு, சாந்தா சீக்ரெட் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டி சிங்கப்பூர்னு சொல்லிட்டு, இது வந்து எங்கே இருக்குன்னா ஜுரான் டவுன் ஹாலில் இருக்குது, 1 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் ஓகே, அடல்ட்டுக்கும் ஓகே, நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம். இது டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோவுமே, இங்கே உள்ள எல்லா ஷோவுமே பார்த்தீங்கன்னா நைட் ஷோ, லைட் ஷோ, சாரி லைட் ஷோ, ஸ்னோஃபால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு ஷோ மட்டும் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 AM ஈவினிங் 6 PM அது வரைக்கும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. டே டைமில் வந்து இந்த ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேயில் தான் வந்து இது போயிருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்னோ சிட்டி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனால் இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $27லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எதுனா ரியல் ஷோ அட் ஸ்னோ சிட்டி ஐஸில் ஸ்லைட் அண்ட் பிம்பர் கார்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஐஸ் மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்டோசாவில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அது வந்து ஃப்ரீயாக தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா சம் என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாங்கி ஃபெஸ்டிவல் வில்லேஜ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரொம்ப வந்து கலர் கலராக வந்து அந்த டாய்ஸு பார்த்தா எல்லாம் அட்ராக்டிவ் திங்ஸாக இருக்கும், கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. கடைசியாக வந்து எது எது ஃப்ரீ ஷோன்னு சொல்கிறேன். ஆர்ச்சர்ட் ரோல் இருக்கிறது ஃப்ரீ ஷோ தான். மெரினா பே சாண்ட்ஸ் அதங்கேயும் ஃப்ரீ ஷோ தான். டாங்லிங் மால் அங்கேயும் ஃப்ரீ ஷோ தான். மெரினா ஸ்கொயர் அதுவும் வந்து ஃப்ரீ ஷோ தான். அப்புறம் சாங்கி ஜுவல் லைட் அண்ட் சாண்ட் ஷோ அதுவும் வந்து ஃப்ரீ ஷோ தான். நிறையா வந்து ஃப்ரீ ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களால் டைம் இருந்துச்சுன்னா. இது வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த டிக்கெட்டும் பை பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம போயிட்டு பார்த்துட்டு
வரலாம். எப்போ பார்த்து நம்ம ஃபோனையே பார்த்துட்ருக்கிறதுக்கு இது மாதிரி வெளியே போயிட்டு பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணுறோம், உங்கள் ஆஃப் டைமோ இல்லை உங்கள் ஃப்ரீ டைமோ ஈவினிங் டைமோ போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா எப்படி தீபாவளிக்கு ஃபேமஸோ அதே மாதிரியே ஆர்ச்சர்ட் ரோடு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை வந்து ஓப்பனிங்க்கு வந்து யார் வருவாங்கன்னா பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ வந்து ஓப்பன் பண்ணி அந்த இதை வச்சுருவாங்க. அன்றைக்கி ஓப்பன் பண்ணதுலேருந்து கிறிஸ்மஸ் வரைக்குமே அதுக்கப்புறம் நியூ இயர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த நாளில் தான் இருக்கும் அந்த நாளில் தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்போயுமே ஈவினிங் டைமில் போனீங்கன்னா 7-11 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நைட்டு வரைக்குமே இருக்கும். 11 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டாலு, ஃபுட்டு, கேம் ஆக்டிவிட்டீஸு, கிட்ஸுக்கு தேவையான அந்த ராட்னெலாம் இருக்கும்ல அது மாதிரி பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஷெட்யூல் டைமில் போகணும் அப்படின்னு அதாவது இந்த டைமில் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஈவினிங் வந்து டெய்லியுமே நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த எங்களுக்குன்னா கரெக்டாக ஆர்ச்சர்ட் MRT-லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோம்ல அந்த மால் வழியாக நம்ம எக்ஸிட் ஆனதுலேருந்து அங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் இப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம டெய்லியுமே வந்து பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரீ டைமில். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் தான். இப்போ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வரும். இந்த 2 மந்த் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு சரி எல்லா இடமே பார்த்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து எதுவுமே பே பண்ணி நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும் தேவையில்லை. நிறைய இடம் வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் வந்து இந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.